Hi, hello friends, welcome back to your Gilbert Times. Wonder Woman 1984. Actually, 2017 la vanda Wonder Woman oda first part movie oda sequel danga idu. இது சீக்குவல் தான். பட் 2017 வந்த அந்த மூவியோட ஈவெண்ட்ஸ்க்கு அப்புறம் 40 வருஷம் கழிச்சு நடக்கிற ஒரு மூவி தான் இது. ஸோ இந்த மூவி டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி தியேட்ரிக்கல் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தியேட்ரிக்கல் ரிலீஸ் மட்டும் இல்லைங்க, ஹெச்பிஓ மேக்ஸில் ஃபுல் ஹெச்டி அண்ட் 4K ஸ்ட்ரீம் பண்ணுறதாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா மூவிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ஸ்க்ரீனிங் அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, ஒரு வாரம் 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடியே இந்த மூவியை ஒரு சில மக்களுக்கு மட்டும் போட்டு காமிப்பாங்க. அவங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நம்ம வண்டர் உமன் 1984 மூவிக்கும் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆமாங்க, டெஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்க. அந்த மூவியை பார்த்த நிறைய பேரோட ரிவ்யூ தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வண்டர் உமன் 1984 மூவி ஒரு பெரிய மூவி தாங்க. இப்போ தான் ரீசெண்டாக நமக்கு இந்த ரன் டைமை வந்து ரிவீல் பண்ணாங்க. டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது பெரிய மூவி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, வேற லெவலில் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தை பார்த்தவங்க. ஸோ எந்த இடத்துலையும் போரே அடிக்கலையாங்க, கொஞ்சம் கூட போர் அடிக்கல. ஒவ்வொரு சீன்ஸும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது, நிறைய எக்ஸைட்டிங்கான மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூவி 2017 வந்த வண்டர் உமன் மூவிக்கு அப்புறம், அந்த ஈவெண்ட்ஸ்க்கு அப்புறம் 40 வருஷம் கழிச்சு நடக்கிற மூவியாக இருந்தாலும் ஒரு சாலிடான சீக்வல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மூவியில் என்ன நடந்தது அண்ட் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மூவியை நீங்கள் தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா மட்டும். ஸோ இந்த மூவியை பார்த்த நிறைய பேர் சொல்கிற ஒரு முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா, வண்டர் உமன் சூப்பர் மேனுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு பக்காவான ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா, எஸ் வண்டர் உமனை அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க இந்த மூவியில். அவங்களுடைய வெப்பன்ஸ் இல்லை அப்படின்னாலும் இந்த மூவியில் வண்டர் உமனை ஃபிசிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்காங்க. அதனால தான் வண்டர் உமனை ஒரு பக்கா சூப்பர் மேன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்ப்ரைஸான மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது ஐயோ இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு சில மூமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மூவியை பார்த்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப லக்கிங்க இந்த மூவியை பார்த்தது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. பிகாஸ் இன்னும் 3 வாரம் இருக்கும் மூவி ரிலீஸ் ஆக, அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அருமையான மூவி உங்களுக்கு பார்க்குற வாய்ப்பு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் லக்கியாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக நானும் அப்ளை பண்ணேன் இந்த மூவியை பார்க்க, பட் நம்ம அப்ளிகேஷனை அவனுங்க மதிக்கவே இல்லை. பிகாஸ் நம்மலாம் ஒரு ஆளே கிடையாது அவனுங்களுக்கு. பட் நான் ட்ரை பண்ணுவேன், ஃப்யூச்சரில் வர ஏதாவது ஒரு மூவியில் நான் ஒரு டெஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ணி உங்களுக்கு அதை ரிவ்யூவாக போட கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன். அண்ட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம டயானா பிரின்சஸோட ஸ்டோரியை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களாம். என்ன இருக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு கேட்குறீங்களா, ஆக்சுவலாக இந்த மூவியில் நம்ம டயானா பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவங்க வளர்ந்த இடத்துக்கே போகிறாங்க. ஏன் போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த இடத்துல நம்ம டயானா பிரின்சஸோட பாஸ்ட் லைஃப் அதை பற்றிலாம் நிறைய பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களாம். அதை பற்றி தான் இவங்க சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயங்க, இந்த 1984 மூவியை பார்த்த நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்த வருஷத்தோட எண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மெசேஜ் இந்த மூவியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன மெசேஜ் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணலை, பண்ணாங்கன்னா அடுத்த மூவிக்கு இவங்களை கூப்பிட மாட்டாங்க. ஏன்டா ரிவீல் பண்ண, ஏன்டா ஸ்பாயில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஓட விட்டு அடிப்பாங்க. பட் சம்திங் இந்த 2020 எண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அருமையான மெசேஜ் இந்த மூவியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா, எனக்கு இன்னமும் இந்த கொரோனா பற்றி ஏதாவது பேசியிருப்பாங்களோ இல்லை அது மாதிரியான ஏதாவது நோயை பற்றி பேசியிருப்பாங்களோன்னு டவுட்டாக இருக்குது. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், 25ஆம் தேதி தெரிஞ்சிடும் அப்படி இந்த மூவியில் இந்த வருஷத்துக்கான ஏற்ற மாதிரியான மெசேஜ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் இன்னொரு வியூவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவி எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மூவி அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ மூவி எனக்கு பிடிக்காதுப்பா, அதெல்லாம் ஓவர் சீனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியான ஆட்களுக்கு கூட இந்த மூவி கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ஜாய் பண்ணி ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு மூவி, ப்ளஸ் இந்த வருஷத்தோட ஒரு பிக்கஸ்ட் பிளாக்பஸ்டர் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வண்டர் உமனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டியது இருக்கா, தெரிஞ்சுக்கணுமா,
இந்த மூவில அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்களாம். இதுக்கு முன்னாடி வண்டர் உமனை பத்தி நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாம இருக்காங்க பாத்தீங்களா, அந்த எல்லா விஷயத்தையுமே இந்த இடத்துல இந்த மூவில அவங்க பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்களாம். மனிதாபிமானம், நம்பிக்கை, காதல், ஆக்ஷன், ரொமான்ஸ், காமெடி அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்சடான ஒரு மூவியை தான் நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம், ஒருத்தர் கூட இது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாம். அந்தளவுக்கு அருமையான ஒரு மூவின்னு சொல்கிறாங்க. நம்ம பேட்டி மற்றும் கால் காடட்டோட காம்பினேஷன்ல இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசியோட சீக்வல் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூவியோட கிளைமேக்ஸ் கண்டிப்பாக எல்லாரையுமே கண்கலங்க வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை என்னென்னா எல்லா மூவிலையுமே கண்டிப்பாக எல்லாருமே அழதான் செய்வோம், கடைசியில் ஏதாவது ஒரு பயங்கரமான விஷயத்தை வைப்பாங்க, நம்ம கண் கலங்குவோம். பட் இந்த மூவியில் கண்டிப்பாக நீங்கள் கண் கலங்குவீங்க, அது ஒரு வேற லெவல் சேடான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி நம்ம சீட்டா செத்து போயிருக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம ஸ்டீவ் திரும்பவும் வந்த இடத்துக்கே போயிருக்கலாம். 2017 வந்த வண்டர் உமனோட ஃபர்ஸ்ட் பார்ட் மூவி பார்த்த நிறைய பேர் என்கிட்டயே சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு சில இடத்துல போர் அடிச்சுது ப்ரோ, படம் ஒண்ணுமே புரியல, ஒரு சில இடத்த படம் பார்க்கலாமா இல்ல ஸ்கிப் பண்ணலாமா அப்படின்னு கூட தோணுச்சுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இந்த மூவில இல்ல. அந்த மூவியை விட 10 நிமிஷம் பெரிய மூவிங்க இது. பட் எந்த இடத்துலயும் உங்களுக்கு போர் அடிக்காது, எல்லாமே எக்ஸைட்டிங்கா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும், ஸ்டோரி எல்லாம் அப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2017 வந்த மூவியை பார்த்துட்டு போர் அடிக்குதுன்னு ஃபீல் பண்ண எல்லாருமே இந்த மூவியை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மூவில கண்டென்ட்டை ஆட் பண்ணிருக்காங்களாம். ஒரே ஒரு கண்டென்ட் வச்சு படத்தை ஃபுல்லா ஓட்டுற படம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, பட் இந்த மூவில பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கண்டென்ட் இருக்கு. ஒவ்வொரு சீன்லயும் வித்தியாசமான கண்டென்ட் எடுத்துட்டு வந்து நம்மள வேற லெவல்ல எக்ஸைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மூவியில் நம்ம டயானா பிரின்சஸையும் பார்க்க போகிறோம், வண்டர் உமனையும் பார்க்க போகிறோம். ஒரு சில எபிக் சீன்ஸ் இருக்கான், டயானா பிரின்சஸை வச்சு எபிக்கான ஒரு சில சீன்ஸ் இருக்குது, அண்டு வண்டர் உமனை வச்சு கெத்தான மாசான இந்த சிங்கம் உருமம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு சில சீன்ஸ் கூட இருக்குது. இந்த மூவியை பார்த்துட்டு எத்தனை பேர் வண்டர் உமன் ஃபேனாக மாற போகிறீங்கன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வண்டர் உமனை பவர்ஃபுல்லாக கெத்தாக மாசாக காமிச்சிருக்காங்க. இந்த மூவியில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த மேக்ஸ் லார்ட் அண்ட் சீதா இந்த ரெண்டு வில்லனை வச்சு தான் ஒரு பெரிய டீல் எடுத்துட்டு வந்திருக்காங்களாம். ஆமாங்க, இவங்க ரெண்டு பேர் தான் ஆக்சுவலாக மூவிக்கு முக்கியமான கேரக்டர்ஸ். இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் கூட பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் 50% மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சீட்டா கேரக்டரில் நடிக்கிற நம்ம கிறிஸ்டின் விக் தான் வேற லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாராட்டி தள்ளுறாங்க. இவங்க தான் வந்து இந்த மூவிலேயே பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது வண்டர் உமனோட தேர்ட் பார்ட் வர்றதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லைங்க. கண்டிப்பாக இந்த ரெண்டு வில்லனை பேஸ் பண்ணி புது விஷயங்களை எடுத்துகிட்டு வருவாங்க வண்டர் உமனோட தேர்ட் பார்ட் மூவி, அதாவது இன்னொரு சீக்வல். ஸோ இந்த மூவியோட ரிவ்யூஸ் அண்ட் ஒப்பீனியன் இதுதான், உண்மையாகவே எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட் தான். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் மட்டும் தான் மொக்க மூவி சிரிப்பாக வருது அப்படின்னு ரிவ்யூ கொடுத்துருக்காரே தவிர மீது எல்லாருமே இது வேற லெவல் மூவி அப்படின்னு தான் பாசிட்டிவான கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வார்னர் ப்ரோஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட் ஸ்க்ரீனிங்கை பண்ணுறாங்க. அதாவது யாரெல்லாம் அவங்க சொல்கிறத கேட்பாங்களோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. அதுக்காக இது மொக்க மூவின்னு நான் சொல்ல மாட்டேன், இது ஒரு எக்ஸலண்ட்டான மூவி. இந்த வருஷத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னா வண்டர் உமன் 1984 அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஸோ இந்த ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸைட் ஆனீங்க இந்த மூவிக்காக, ஆல்ரெடி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, இந்த ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ், ஹாவ் அ குட் டே.